ஸோ இந்த பப்ளுவா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திங்கிறது டிவி பார்க்கறது ரிப்பீட்டு, திங்கிறது தீனி பார்க்கறது பிச்சு அது வாயில் வர மாட்டேங்குது. சரி நம்மளுக்குலாம் டைலாக் செட் ஆகுது. இந்த பப்ளு பையன் என்ன பண்ணுறதுனா, திங்கிறதும் டிவி பார்க்கறதுமா இருந்தால் திடீர்னு அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த சுட்டி டிவியில் ஸ்னோபெல் அப்படின்னு சொல்லி ஸ்னோபெல், இது கேட்டு பேர் ஸ்னோபெல், பட் இது சீரிஸ் பேர் ஏதோ சொல்லுவாங்களே, எனக்கு கூட மறந்து போச்சு, ஆனால் 90s கிட் நான். சரி ஓகே, அதில் வந்து ஸ்னோபெல் அப்படின்னு சொல்லி ஒரு பூனை மக்களே, அந்த பூனை எனக்கு வேணும் வேணும்னு அடம்பிடிச்சிட்டே இருந்தான். சரி நம்மளும் பார்த்தீங்கன்னா பூனை வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. சரி வாங்கி தரேன் பப்ளு அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் ஃபேமிலிலாம் பார்த்தீங்கன்னா காரில்குள்ளே கிளம்பிடுவோம். அப்புறம் பப்ளுங்கிறாடி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பப்ளு அங்கே வந்து சும்மா இருக்க மாட்டான், அது இல்லாமல் காரில் இடம் வேறு கிடையாது, முன்னாடி வச்சு பின்னாடி வந்து பூனையை வேறு உட்கார வைக்கணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளு வீட்டில் அடைச்சி விட்டு மாலை வீட்டு ஆண்டியில் அங்கே போய் விளையாடுறான் அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டோன்னே. ஸோ நாங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் நேராக போயிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு பெட்ஷாப் கடை தான். ஓகேவா? ஸோ இந்த பெட்ஷாப் கடையில் பயங்கரமாக அப்படியே பூனையெல்லாம் இருக்கும் அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஷாப்பு, பட் இந்த ஷாப்பில் மோஸ்ட் ஆஃப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏதாச்சும் பூனை இருக்குது உங்கள்கிட்ட இருக்குதா அப்படியே மாற்றி விட்ருவாங்க, கை மாற்றி விட்ருவாங்க. ஃபார்மும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒரு ஷாப் தான், நார்மல் ஷாப் தான். ஸோ ஓகேங்களா? ஸோ ஏன்னா பூனைக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் எதுவுமே இல்லை எங்கள் ஊரில். ஸோ மோஸ்ட் ஆஃப் பூனை ஃபார்ம் அப்படின்னு சொல்லி வளர்க்க மாட்டாங்க இங்கெல்லாம். ஓகேவா? அதாவது நான் அந்த காரணத்தால் நாங்கள் வந்து பெட்ஷாப்புக்கு டேரெக்டாக கொடுக்கணும் ஓடி போயிட்டோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே நாய்க்குட்டி ஃபார்ம் தான் நடத்துவாங்க, அதாவது அங்கேயே வளர்த்து குளத்து அப்படிலாம் பண்ணுவாங்க. பட் பூனைக்கு அந்த மாதிரிலாம் எங்கேயுமே இல்லை எங்கள் ஊரில். அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கடைக்கு போயிட்டோம். அங்கே போய் என்னோட இது அப்படின்னு பார்த்தா எவ்வளோ பெரிய பூனை, நான் சரி குட்டியாக ஒரு அழகான ஒரு பூனை வாங்கலாம் அப்படின்னு நினச்சி போனால் ஏதோ என்னோட வெயிட்டாக இருக்கிற பூனைலாம் வந்து காமிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இது அப்புறமேட்டு பப்பிலாம் காமிச்சாங்க. இந்த பப்பி எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தாங்கன்னு தெரியல. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த பூனை குட்டி. ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தது பெர்ஷியன் கேட்டு, நம்ம வாங்க போகிறது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெர்ஷியன் கேட் தான், பட் மேலே பார்த்தது கிடையாது. ஓகேவா? ஸோ நம்ம வாங்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா வேறு, அது எங்கே போய் வாங்குகிறோம் ஸோ என்னன்றது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு மேலே இந்த வீடியோ லைக்கை போட்டு பாருங்கள். ஸோ இப்போ ஆக்சுவலாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூனை குட்டி சின்ன அந்த சின்ன குச்சின குட்டியாக இருந்துச்சு பார்த்தீங்களா, ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தோம். அது என்ன சொன்னாங்கன்னா அது பெர்ஷியன் கிடையாது, அது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னாங்க. சரி எதுக்கு அது இப்போ கிராஸ் பண்ணது வாங்கிட்டு, நம்ம ஒரிஜினல் பெர்ஷியன் கேட்டே வாங்கி அழகாக வளர்க்கலாமே அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட போய், அம்மா ஒரிஜினல் பெர்ஷியன் கேட் வாங்கலாமா, சரி வாங்கிக்கோப்பா அப்படின்னாங்க. அப்புறம் அதோட ரேட்டை கேட்டாங்க, ஒரு 10,000 அப்படின்னு. ஆடம் கொய்யால அடி மூட்டு இந்த கிளி வாங்கலாம் அப்படின்னு அப்படி தான் சொன்னாங்க ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே எனக்கு டிசப்பாயின்டாக ஆச்சு, என்னடா இவ்வளோ தூரம் வந்து பூனை வாங்காமல் போகிறோமே அப்படின்ட்டு. நான் கொஞ்ச நேரம் கடையே சுற்றிட்டு இருந்தேன். ஸோ வாங்க இந்த கடையை சுற்றி பார்க்கலாம், இப்போ நாங்கள் வாங்குறோமா இல்லையா அப்படின்ட்டு பாருங்க. கடைசியாக நாங்கள் எப்படி வாங்குறேன், நான் எப்படி வாங்க வைக்கிறேன் எங்கள் அம்மா அப்பாவை அப்படின்றதையும் பாருங்கள். இந்த கடையை பற்றி நான் சுற்றி காமிக்கிறேன். இந்த கடையில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாயிலேருந்து பூனையிலேருந்து பேயிலேருந்து எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பூனைகளுக்கு மெயினாக நிறைய வச்சுக்கிறாங்க, அதனால தான் இந்த கடையை நாங்கள் சூஸ் பண்ணோம். ஓகேவா? மற்ற கடையோட இந்த கடையில் யாரும் சூஸ் பண்ணோம்னா பூனைக்குன்னு ஒரு நிறைய குறிப்பிட்ட திங்ஸு பூனை அவள் நிறைய விற்கிறாங்க, அதனால் இந்த கடையை சூஸ் பண்ணோம். இதில் வந்து பூனைக்கு வந்து மியா அப்படின்னு சொல்லி ஒரு புட்டு வந்து இந்தோனேஷியாவிலேருந்து வருது அப்படின்னு சொன்னாங்க. சரி அதையே கொடுங்க அப்படின்னு அதெல்லாம் வாங்குவோம் பாருங்களேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது, எலும்பு துண்டுலேருந்து பார்த்தீங்கன்னா கறி துண்டு வரைக்கும் இருக்குது, அப்புறம் பூனைக்கு ஆய் கழுவுறதுலேருந்து பேழறதுலேருந்து அழுறது வரைக்கும் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ பொம்மையிலேருந்து கெம்மையில் வந்து, ஆனால் எங்கள் பூனை விளையாடாது. ஸோ எங்கள் பூனையை ஃபஸ்ட்டு காமிக்கிறேன் வாங்களேன். சரி உங்கள் பூனை எங்கே, ஆக்சுவலாக அந்த ரெண்டு கூண்டில் ஒரு பூனை தான் இருந்துச்சு, உங்கள் பூனை எங்கேருந்து வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கு முன்னாடி எங்கள் பூனை என்னென்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டதுக்கு, இந்தாப்பா இது ஒன்று ரெண்டு அது ரெண்டு அது ரெண்டு ஆக மொத்தம் 10,000 அப்படின்னு, இதுக்கே 10,000 போயிடும் போல் அவ்வளோ லிஸ்ட்டு எடுத்து எடுத்து வச்சாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மியோ ஃபுட். நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மீன் சி பூனை சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னல, அதுக்கு அதாவது மீனுன்னு யார் சொன்னேன், எங்கள் வீட்டில் மீனும் இருக்குது, அதனால தான் அதை நான் அப்புறமேட்டு ரிவீல் பண்ணுறேன். அதாவது அந்த மீ இது பூனை சாப்பிட்றது பூனை பேழறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், அந்த ப்ளூ கலரில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது ஆக்சுவலாக நான் சொல்கிறேன், இன்னும் நிறையா சொல்கிறேன் எங்கள் பூனையை பற்றி சொல்லணும் நிறையா சொல்லலாம். ஃபஸ்ட்டு எங்கள் பூனையை காம்பிடா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ பூனையோட அதோட பேரை கூப்பிட்டு நம்ம கூப்பிட்டுலாம் இதுக்கு மேலே. ஸோ அந்த பேர் ஆக்சுவலாக நம்ம ரிவீல் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ போடலான்னு பார்த்தேன், அது மொக்கையாக போயிடும். ஸோ எனவே நம்ம வந்து பேர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பப்புளு அப்படின்னு பப்பு குட்டி அப்படின்னு சொல்லுவோம், பப்புளு அப்படின்னு சொல்லுவோம், பப்புளு வாயம் வேறு பப்புளு வேறு. ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ பேர் தெரிஞ்சவங்க இது மேலே பப்புளுனே கூப்பிடுங்க, நம்ம பூனையை பூனையன்னு கூப்பிடாதீங்க. சரி பப்புளு ஆக்சுவலாக எங்கடான்னு கேட்டிங்கன்னா, பப்புளு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் ஸ்டார்டிங்கில், இது வந்து கைமாற்றி விடுறது அப்படி அப்படின்ட்டு. ஸோ அதனால் ஒரு கஸ்டமர் வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த பூனை வந்து இவங்க வீட்டிலே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இவங்க வீட்டு ஆக்சுவலாக கொஞ்சம் தூரம் ஒரு 30 minutes ஆகும் போல் அங்கேருந்து கூடையில் எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ வாங்க நம்ம பூனையை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அந்த ஓனரு. ஸோ இப்போ வந்து அதை அப்படியே அழகாக திறந்து பார்க்கலாம். நானே செம்ம எக்ஸைட்டிங் கேட்டேன், எப்படி இருக்க போது நம்ம பப்ளு பப்ளுச்சி பப்ளு அப்படின்னு பார்த்தா சரியான அப்படியே குண்டு குண்டு பூனை மாதிரி எனக்கு அப்படியே பார்த்தோடனே அப்படியே கையில் வாங்கி கொஞ்சம் போல இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பயமாகவும் இருந்துச்சு. அங்கே பாருங்கள் அந்த நகத்தை போட்டு கீறிட்டு இருந்துச்சு. அப்புறம் மியோ மியோ அப்படின்னு யாருன்னு தெரியுமா, ஏன்டா என்னை இங்கே கூப்பிட்டு வரீங்க டே அப்படின்னு கத்துற மாதிரியே இருந்துச்சு. பார்க்க செம்ம க்யூட்டு மகளே அப்படியே. சரி அப்படி தூக்கிட்டு ஓடி போயிடலாமே அப்படின்னு பார்த்தா காசு கட்டணும்ல. ஸோ ஃபஸ்ட்டு அதெல்லாம் கட்டிட்டு நம்ம இந்த பப்புளு வாயினை தூக்கிட்டு போயிடலாம். ஸோ பப்புளு பற்றி சொல்கிறதுக்கு நிறையா இருக்கு மக்களே. இந்த இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் கூட ஏதோ ஏதோ நினச்சேன் அப்படின்ட்டு, இதெல்லாம் ராவடி பண்ணும் அது
பண்ணு இப்படி பண்ணு. ஆனால் பட் என்னென்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன், இதுக்கு மேலே வீடியோலாம் மோஸ்ட் ஆஃப் வரும் இதை பற்றி, ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு இந்த ப்ராடக்ட்லாம் வாங்கினோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பில்லு போட்டு ஆக மொத்தம் 10,000-20,000 அப்படின்னு வர மாதிரி எவ்வளோ வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ பில்லு போய் வந்து எழுதிட்டுக்கிறாங்க. ஸோ எவ்வளோ வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல உண்மையாகவே, ஓகேங்களா? ஸோ நாங்கள் மட்டும் போய் அது இதுன்னு வாங்கியாச்சு, பப்ளும் வாங்கியாச்சு. ஸோ நான் ஒரிஜினல் ரேட்டே சொல்லிடுறேன். அது ஆக்சுவலாக ரேட்டு கேட்பீங்க நிறைய பேர் வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பவங்கலாம். ஸோ நான் உண்மையாக சொல்லிடுறேன், இது வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்டு குட்டி வந்து பார்த்தீங்கன்னா 8K சொன்னாங்க. அதே நீங்கள் ஒரிஜினல், இது ஆக்சுவலாக ஒரிஜினலாம் பட் ஒரிஜினல் வித் சர்டிஃபிகேட்லாம் வாங்கணும்னா இதோட ரேட்லாம் எவ்வளவோ இருக்கும், 60K 40K இருக்கும். ஸோ அது மாதிரிலாம் வாங்க முடியாது நம்மளால். அதெல்லாம் பெரிய பெரிய செலிபிரிட்டி வச்சிருக்கிற போனீங்களா தான் அந்த மாதிரி சர்டிஃபிகேட் இருக்கும். இது வந்து ஒரிஜினல் தான் பட் சர்டிஃபிகேட் இல்லாதது, எங்கேயோ வளர்ந்தது அப்படி மாதிரி தான், ஓகேவா? ஸோ எனிவே இது நம்ம பப்புள் குட்டி ஆக்சுவலாக எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6K 7K சொன்னாங்க. நாங்கள் அப்படி இப்படின்னு பார்த்து அப்படி இப்படின்னு நீங்கள் பேசி அப்படியே வாங்கினோம். அப்புறம் இங்கே பாருங்களேன், அந்த நாய்க்குட்டிலாம் எவ்வளோ அழகாக தூங்குது அப்படின்ட்டு. சரி, இந்த நாய்க்குட்டிலாம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஏதோ 1,000-2,000 அந்த மாதிரி சொல்லிட்டுருந்தாங்க. பட் எங்களுக்கு ஒன்லி ஒன் பப்புள் குட்டி தான். இங்கே பாருங்கள், காரில் வரக்குள்ளே ஆக்சுவலாக நாங்கள் வாங்கிட்டு பில்லு போட்டு எல்லாம் பில்லு போட்டு வாங்கிட்டு வரக்குள்ளே காரில் வரக்குள்ளே எங்கள் அம்மா பாவம் உண்மையாகவே. ஸோ எங்கள் அம்மா பயத்தில் கீறி கீறி அப்படி கீறி இப்படி கீறி அந்த பக்கம் போகுது. இங்கே பாருங்கள் அந்த நகம் பாருங்கள், அந்த விரிச்சிட்டு தான் இருக்குது நகமே. எங்கள் அம்மா பாவம் ஏன்டா என்னை இப்படி விட்டு, நான் மட்டும் பார்த்தீங்கன்னா சரி எவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு போக முடியுமா அவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு போகலான்னு சொயின்னு ஓடிட்டு இருந்தேன். எங்கள் அப்பா கேமரா பிடிக்க தெரியுமா அப்படி இப்படி நாட்டி பூச்சிட்டுக்கிறாரு. நான் என் ஃப்ரெண்டாச்சும் கூட்டு வந்துக்கலாம் பட் இடம் இல்லை, பப்புளு கூட்டுறதுக்கே இடம் கிடையாது. ஸோ பப்புளு வாயம் பார்த்தீங்கன்னா வீட்டிலே தனியாக கிடக்கிறான், ஓடி டக்குன்னு போகணும் அப்படின்னு சொல்லி இந்த பப்புளு கூட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு மக்களே. ஸோ இதான் மக்களே நம்ம பப்புளுவோட பிளாகு. ஸோ இதுக்கு மேலே வந்து பப்புளு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பிளாக் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பப்புளு என்னென்ன பண்ணுறது அப்படின்னு வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பப்புளு வந்தோடனே இந்த பப்புளு வாயம் என்ன பண்ணுறான், சும்மா கொஞ்சம் கிஸ் கட்டிக்கிறோம் என்னென்னமோ பண்ணுற மக்களே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பப்புள் குட்டி பிடிச்சவங்களாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஹார்ட் போட்டு. உங்களுக்கு பாய்.